वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्याद्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देवा திருச்சிற்றம்பலம். உங்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். ஈசனடி போற்றி சீரீஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தொண்டை செம்மையே செம்மையாக கொண்ட திருநாவுக்கரையன் தன் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரரால் பாடப்பெற்ற திருநாவுக்கரச நாயனாரோட சரித்திரம். 63 நாயன்மார்களே ரொம்ப 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 சிறந்தவா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எத்தனையோ கோடி பேர்களில் ஒரு 63 விலை மதிக்க முடியாத ரத்தினங்களை எம்பெருமான் தன்னோட திருக்கரத்தால் பொறுக்கி எடுத்திருக்கார். அந்த 63 பேர்லேயும் நால்வர் அப்படிங்கிற பதவி 4 பேருக்கு இருக்குது. அவ யாருன்னு கேட்டேன்னா திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர். இந்த 4 ஒருத்தரான திருநாவுக்கரசரோட சரித்திரம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவரோட சரித்திரம் கடல் மாதிரி. அவரை பற்றி நான் பேசணுன்னாக்க மினிமம் ஒரு 4 மணி நேரத்துக்கு கதை இருக்குது. இவர் வந்து 126 ஸ்தலங்கள் போயிருக்கார். அத்தனை இடத்துலையும் அற்புதங்கள் நடந்திருக்கு. அற்புதமான பாடல்கள் பாடியிருக்கார். கிட்டத்தட்ட 49,000 பாடல்கள் பாடியிருக்கார். ஆனால் துரதிருஷ்டவசமாக நம்மளால் 3,000 பாடல்கள் மட்டும்தான் ரெக்கவர் பண்ண முடிஞ்சுது ராஜராஜ சோழனோட உதவியினால். அந்த 3,000 பாடல்களை மட்டுமே படிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஜென்மம் போகாது. அந்த பாடல்களில் பக்தி ரசம் சொற்றது அப்படியே சக்கரப்பாக விட தித்திப்பாக இருக்கா அந்த தமிழ். நிஜமாக சான்ஸ் கிடச்சா எல்லாரும் ப்ளீஸ் அந்த பாடல்களை படியுங்க. இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த திருநாவுக்கரசரோட வாழ்க்கையில் நடந்த பல அற்புதங்களில் சில அற்புதங்களை மட்டும் நான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கிறதா இருக்கேன். கொஞ்சமே நான் பகிர்ந்துட்டாலும் இன்றைய எபிசோட் கொஞ்சம் ஜாஸ்தி டைம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்காக என்னை நீங்கள் மன்னிக்கணும். கதைக்கு போகலாம். திருமுனைப்பாடி நாடு, அதில் திருவாமூர் அப்படிங்கிற ஒரு ஊர். இந்த திருமுனைப்பாடி நாட்டோட பெருமையை ஒரே வரியில் நான் சொல்லணுன்னாக்க இந்த 4 பேரில் 2 பேரோட அவதார ஸ்தலம். 1 சுந்தரர், 2 திருநாவுக்கரசர். அப்போ உங்களுக்கே தெரியும் இந்த நாடு எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுன்னு. இத்தனை பெருமை மிகு நாட்டிலே திருவாமூர் அப்படிங்கிற ஊரில் வேளாளர் குலத்தில் உதித்தவர் தான் திருநாவுக்கரசர். அந்த வேளாளர் குலத்தில் ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர் ஒருத்தர், நல்ல சத்குணங்களும் நிரம்ப பெற்று எல்லாரையும் உறவினர்கள்லாம் அரவணைச்சுண்டு வாழற புகழனார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஜாடிக்கேற்ற மூடி மாறி அவருடைய குணத்துக்கு ஏற்றவாறு அமைந்த மனைவி மாதினியார். இவா 2 பேருக்கும் முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. திலகவதி அப்படின்னு பேரிட்டு ரொம்ப அன்பாக வளர்த்துன்ட்ருக்கா. கொஞ்சம் வருடங்களுக்கு பிறகு இன்னொரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த ஆண் குழந்தைக்கு மருள் நீக்கியார் அப்படின்னு பேர் வைக்கிறார். அந்த மருள் நீக்கியாருக்கு சின்ன வயசுலேருந்தே எல்லா கலைகளையும் கற்றுத்தரணும்னு எல்லா வகுப்புகளுக்கும் அனுப்புகிறா. அந்த குழந்தையும் நல்ல அபாரமான ஞானத்தோடு இருக்குது. எல்லா கலைகளையும் ரொம்ப நன்னாக கற்றுக்கிறது. இப்படி காலம் உருண்டு ஓடின்ட்டுருக்கிறதே திலகவதியாருக்கு 12 வயதாகுது. அப்போது அந்த நாட்டு மன்னனுடைய படையில் சேனாதிபதியாக இருக்கக்கூடிய கலிப்பகை அப்படிங்கிறவர் இந்த திலகவதியாரை தனக்கு மனம் முடித்து கேட்குறார், ஆள் அனுப்பி விடுறார். இவாளும் அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் செக் பண்ணுறா, அந்த கலிப்பகையார் பற்றியும் செக் பண்ணுறா, ரொம்ப நல்லவாளாக இருக்கா. இவாளும் சரின்னு சொல்லிடுறா. புகழனாரும் சரி, என்னுடைய மகளை உங்களுக்கு மனம் முடித்து கொடுக்க சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறா. 2 பேராத்துலேயும் கல்யாண ஏற்பாடுகள் கனஜோராக நடக்கிறது. ஆனால் அப்போ துரதிருஷ்டவசமாக என்ன ஆகிடுறது, வடக்கிலேருந்து ஒரு மன்னன் இந்த நாட்டு மேலே படையெடுத்துன்னு வரான். ஸோ இந்த நாட்டு மன்னன் போருக்கு போக வேண்டியதாக இருக்குது. அப்போது நேச்சுரலாக அந்த சேனாதிபதி கலிப்பகையாரும் கூட போகணும் இல்லையா. அவர் வந்து சொல்லிட்டு போகிறார், போய் வெற்றியோடு திரும்பி வருவேன், வந்து நம்ம திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போருக்கு கிளம்பிடுறார். அவள் போருக்கு கிளம்பி கொஞ்ச நாளில் புகழனாருக்கு ரொம்ப உடம்புக்கு வந்துடுறது. அவர் இறந்து போயிடுறார். புகழனார் இறந்த உடனே அவள் மனைவி மாதினியார் அந்த கால வழக்கப்படி கணவனை விட்டு பிரிந்திருக்க மனசு இல்லாமல்
கணவனோட உடன்கட்டை ஏறிடுறான். ரெண்டு குழந்தைகள் தனியாக இருக்குது பாவம், திலகவதியாரும் மருள்நிக்கியாரும். கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நாள் போகிறது. அடுத்த இடியாக போருக்கு போனார் இல்லையா கலிப்பகையார், அவர் வீர மரணம் அடைஞ்சுட்டார் அப்படிங்கிற செய்தி வருது. திலகவதியார் தவிச்சு போயிடுறா. அவள் வந்து கல்யாணம் நடக்காட்டி கூட திருமணம் நிச்சயமான நாள்லேருந்து கலிப்பகையாரை தன்னோட கணவராகவே மனசில் வரிச்சுன்ட்டான். அதனால் அவள் இப்போ என்ன சொல்கிறா, அவர் இறந்த பிறகு நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் என் உயிரை மாய்த்துக்கொள்ளப் போகிறேன் அப்படிங்கிறா. மருள்நிக்கியார் தம்பி ஓடுறது அக்கா கிட்ட, அக்கா நீ இப்படி பண்ணலாமா, எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, உங்களை தான் நான் அம்மா அப்பாவான் நினச்சின்னு இருக்கேன், நீங்களும் விட்டு போயிட்டா எனக்கு இந்த ஊரில் யார் இருக்கா, நானும் என் உயிரை மாய்ச்சிக்கிறேன் அப்படிங்கிறார். உடனே அந்த அக்காவுக்கு மனசு தாங்கலை, ஐயோ வேண்டாம் தம்பி உனக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கலிப்பகையார மனதால் கணவராக வரிச்சுன்றதுனால வேறு திருமணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு துறவு வாழ்க்கை மாதிரி வாழ ஆரம்பிக்கிறான். இவர் இந்த மருள்நிக்கியார் என்ன பண்ணுறார், அப்பா வச்சுட்டு போன பைசாலாம் சொத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சு ஒரு அன்னதான கூடம், தண்ணீர் பந்தல் எல்லாம் நடத்தின்னுருக்கார். தன்னால் முடிஞ்ச சேவையை பண்ணின்னுருக்கார். சின்ன வயசில் இந்த மாதிரி அடிமேல் அடி வந்ததுனாலையோ என்னவோ ஒரு குவெஸ்ட் ஃபார் இது எந்த ரிலிஜன் பெஸ்ட்டு, என்ன சொல்லியிருக்க எல்லா மறைகளில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆவல் வருது. அவருக்கு வந்து யாரையும் துன்புறுத்தாமல் இருக்கிற சமண மதத்து மேலே திடீர்னு பற்று ரொம்ப வருது. ஸோ ஒரு நாளைக்கு சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி பாடலீஸ்வரம், இப்போ நம்ம திருப்பாப்புலியூர்னு சொல்கிறோம், கடலூரில் இருக்க அந்த இடம், அங்கே ஒரு சமண பள்ளிக்கூடம் இருக்குது, அங்கே சேர்ந்துக்கணும்னு இவர் வந்து அக்கா கிட்ட சொல்லாமல் கூட கிளம்பி அங்கே போயிடுறார். அந்த பாடலீஸ்வரத்துக்கு போயிட்டு சமண மடத்தில் ஜாயின் பண்ணுறார். அங்கே இவரோட ஞானத்தை அவள் பார்க்குறா, ரொம்ப சந்தோஷப்படுறா, இந்த மாதிரி ஒருத்தர் நம்மளுக்கு கிடச்சிட்டாரேன்னு. அவருக்கு தர்மசேனர் அப்படின்னு பேர் வச்சு அவர் அந்த மடத்தோட தலைவராக ஆக்கி, அந்த கால வழக்குப்படி மற்ற மதத்தை சேர்ந்தவாளோட இவ வாதத்தில் ஜெயிக்கணும். பௌத்த மதத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து இவரோட வாதிடவரா, இவர் தர்மசேனர் ஜெயிச்சுட்டே இருக்கார். ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு, அந்த சமணர்கள் அங்கே இருந்தா இல்லையா, அவள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்படி நாள் போயிட்டே இருக்குது. இங்கே திலகவதியார் என்ன பண்ணுறா, தம்பியும் ஊரை விட்டு போயாச்சு, இப்போ இங்கே இந்த ஊரில் இருந்து என்ன பண்ணுறது, அட்லீஸ்ட் ஒரு கோவிலுக்காவது போய் சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு பக்கத்தில் திருவதிகை அப்படிங்கிற ஊரில் வீரட்டானேஸ்வரர் கோயிலில் போயிட்டு அவள் வந்து அங்கே சர்வீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாள். பூக்கள் பறிக்கிறது, பெருக்கி துடைக்கிறது, அலம்பி விடுறது, அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாள். அப்போது தினமும் அந்த வீரட்டானேஸ்வரர்கிட்ட முறையிடுவானாம், சுவாமி என்னோட தம்பி உங்களோட அருமை தெரிஞ்சுக்காமல் மதம் மாறிட்டானே, தான் பிறந்த சமயத்தை விட்டுவிட்டு மற்றொரு சமயத்துக்கு சென்று விட்டானே, நீங்கள் அவனை ஆட்கொள்ளக்கூடாதா, எனக்கு ஏன் இப்படி வாழ்க்கையில் நடக்கிறது அப்படின்னு ரொம்ப அழுவானாம். ஒரு நாளைக்கு பகவான் இவன் இந்த திலகவதியாரோட கனவில் வந்து, வருந்தாதே உன்னோட தம்பி வாகீசனாக, வாகீசன் இன்னொரு பேர் அவருக்கு, அவர் வந்து போன ஜென்மத்தில் நிறைய தவம் பண்ணார் என்னை வந்து அடையணும்னு, அந்த தவத்தில் ஒரு சின்ன பிழை இருந்தது, அதுக்காக தான் அவன் கொஞ்ச காலம் என்னை விட்டு விலகியிருக்கான், அவனுக்கு வந்து தீராத சூளை நோய் கொடுத்து அவனை நம்ம ஆட்கொள்வோம் அப்படின்னு சொல்கிறார். இது இந்த கனவில் வந்த கொஞ்ச நாளில் அங்கே பாடலீஸ்வரத்தில் தர்மசேனருக்கு பயங்கரமான வயிற்றுவலி, சூளை நோயின்னு அப்போ சொல்லுவாள், இப்போ நம்ம அந்த அல்சர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர வயிற்றுவலி, துடிக்கிறார் வயிற்றுவலினால். எல்லா அவளுக்கு தெரிஞ்ச எல்லா மருந்துகள் கொடுக்குறா, எல்லா மந்திரங்கள் ஜபிச்சு பார்க்குறா, மயில ரகால அவளை வருடி விடுறா, சமணர்களோட வழக்கம் இல்லையா அது, வருடி விடுறா. இவருக்கு அந்த நோய் தீர்றதாவே இல்லை, எல்லா இடத்துலேருந்தும் மருந்துகள் வரவேச்சு பார்த்துட்டா, கடைசியில் சமணர்கள் கைவிட்டுட்டா, எங்களால் இந்த வலியை தீர்க்க முடியலன்னு. இவருக்கா வலி ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே இருக்குது, தாங்க முடியாமல் போயின்னு இருக்கு. எப்பயுமே நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தான் நம்ம கூட இருக்கிறவா, நமக்கு பிரியப்பட்டவா மேலே நம்மளுக்கு ஞாபகம் வரும். இவருக்கும் தன்னோட அக்காவோட ஞாபகம் வருது. ஆஹா, அக்கா பக்கத்தில் இருந்தால் என்னை நன்னா கவனிச்சுப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு தூது விடுறார். போய் அக்காவை கூட்டின்னு வா, எனக்கு ரொம்ப சூளை நோய் வந்திருக்குன்னு சொல்லி இங்கே பாடலீஸ்வரத்துக்கு கூட்டின்னு வா அப்படின்னு சொல்கிறார். அந்த தூதுவனும் அங்கே அக்கா கிட்ட போய் பேசுகிறான், இந்த மாதிரி உங்கள் தம்பிக்கு ரொம்ப முடியாமல் இருக்குது, ரொம்ப வலிக்கிறது அவருக்கு வயத்த, சூளை நோய் வந்திருக்கு, நீங்கள் வாங்குவோம். திலகவதியார் கிளீனாக சொல்லிடுறான், வேற்று மதத்தை சார்ந்த இடங்களுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இந்த தூதுவன் திரும்பி வந்து இவர்கிட்ட சொல்கிறான், உங்கள் அக்கா இங்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டான்னு. இவருக்கு என்ன பண்ணணும்னு தெரில, தர்மசேனருக்கு வலியோ தாங்க முடியாமல் இருக்குது, கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை, சரி நம்ம அக்கா கிட்ட தான் போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறார். இந்த கோலத்தோடு போனால் அக்கா உள்ளேயே விடமாட்டான்னு தெரியும்,
அதனால் என்ன பண்ணுறாரு, அடுத்த நாள் பொழுது விடியறதுக்கு முன்னாடி அந்த சமண சமயம் சம்பந்தப்பட்ட எல்லா அடையாளங்களையும் வச்சுட்டு நார்மல் துணி போட்டுண்டு கிளம்பி திருவதிகைக்கு போயிடுறார். அவருக்கு அந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து இப்போ திருவாமூரில் இல்லை, திருவதிகையில் இருக்கான். திருவதிகைக்கு போய் அக்கா கிட்டே போய் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறார். அக்கா நான் வந்துட்டேன், எனக்கு ரொம்ப வயிற்று வலிக்கிறதுக்கா என்னை பார்த்துக்கோ நீ அப்படின்னு. அப்போ அக்கா என்ன பண்ணுறா, இத்தனை திருநீர் எடுத்து நெற்றியிலையும் பூசிட்டு வயத்துலேயும் பூசிட்டு, நம்மளுடைய கடவுள் உன்னை காப்பாற்றுவார், கவலையே படாத, நாளை காலம்பரை நான் கோயிலுக்கு போகும்போது நீ என் கூட வா அப்படின்னு சொல்கிறார். அடுத்த நாள் காலம்பரை பொழுது விடியறது, அக்காவோட இவரும் திருநீர் இற்று கொண்டு கிளம்புறார். அப்போது அந்த அக்கா வந்து உழவார பணின்னு சொல்லுவான், அந்த கோவிலை சுத்தம் பண்ணுற பணி, அதுக்காக ஒரு மண்வெட்டியை கையில் கொடுத்து எடுத்துன்னு வா, சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு நீ கோவிலை சுத்தம் பண்ண ஆரம்பி அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போகிறார். இவர் என்ன பண்ணுறார், அந்த கோவிலுக்குள்ளே உள்ளே போகிறார். அந்த தாயை பிரிஞ்சு ரொம்ப நாள் நம்ம இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அம்மாவை பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு பாசம் பொங்கும் தெரியுமா, அந்த மாதிரி இவருக்குள்ளே பொங்குறது. ஆஹா, இதையா விட்டுட்டு நான் போனேன், எப்பேற்பட்ட மடையனாக நான் இருந்திருக்கேன், இந்த அன்பை தாண்டி நான் எப்படி போனேன் அப்படின்னு அவருக்கு கண்ணில் தார தாரையாக தண்ணி கொட்டுறது. வயிற்றுக்குள்ளேந்து ஒரு ஒரு உணர்வு ஒன்று வருது. அவர் அறியாமல் அவர்கிட்டேருந்து ஒரு பாடல் பிறக்கிறது. ரொம்ப அழகான ஒரு பாடல் ஒன்று பாடுறார். இலக்கையிலே கொடுமை பல செய்தன இனவாறு விளக்க கிளீர், சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர் அப்படின்னு ஒரு பதிகம், ரொம்ப அழகான பதிகம் பாடுறார். அந்த பதிகத்தை பாடி முடிச்சு நமஸ்காரம் பண்ணுற டப்புன்னு அந்த வலி போயிடுது. நினச்சி பாருங்களேன், அவ்வளவு தாழ முடியாத வலி, எல்லா மருந்து மாயம் எதுக்குமே கட்டுப்படாத வலி. இந்த கோவிலில் வந்து அவர் ஒரு பதிகம் பாடின உடனே அந்த வலி போயிடுறது. அப்போ எப்படி இருக்கும் அவருக்கு நிலைமை, குதிக்கிறார், கூத்தாடுறார், ஆனந்த பாஷ்யம் கண்ணில் கொட்டுறது, வயிற்று வலி போயிடுத்து போயிடுத்து, சூழ்நிலை நோய் என்னை விட்டுதுங்கிறா, அங்கே இருக்கிறா எல்லாரும் சந்தோஷப்படுறா. அப்போது அந்த கோவிலோட மூலஸ்தானத்தில் ஒரு அசரீரி கேட்கிறது. அந்த அசரீரி சொல்கிறது, ரொம்ப அழகான கேட்பதற்கு இனிமையான தமிழ்ல நீ என்னை புகழ்ந்து பாடின இல்லையா, இன்னைக்கிலேந்து உனக்கு பெயர் திருநாவுக்கரசர் என்று இருக்கட்டும், ஏழு லோகங்கள்லேயும் உனக்கு நாவுக்கரசருங்கிற பேர் நிலைக்கட்டும் அப்படின்னு என் பகவான் சொல்கிறார். இவருக்கு சந்தோஷம் தாங்கலை, பகவானே நான் உன்னை நிந்திச்சேன், உன்னை தாண்டி வெளியில் போனேன், அப்படியும் நீ எனக்கு என்னோடய உடம்பையும் சரியாக்கி எனக்கு இப்படி ஒரு பட்டமும் கொடுத்துருக்கியே, நீ அல்லவோ பகவான் அப்படின்னு நினச்சிண்டு இன்றைக்கிலேந்து என்னுடைய வேலை சிவத்தொண்டு தான் அப்படின்னு முடிவெடுக்கிறார். அன்னைக்கிலேந்து அவள் அக்கா சொன்ன மாதிரி அந்த உழவார பணி செஞ்சுட்டு கோவிலில் இருக்க வேண்டியது, தினம் இந்த சிவபூஜை பண்ண வேண்டியது, உழவார பணி பண்ண வேண்டியது, பாடல் பாட வேண்டியது, இப்படி போயின்னு இருக்கு. அங்கே என்னாருது, பாடலீஸ்வரத்தில் அந்த சமணர்கள் தேடுறா, எங்கடா தர்மசேனரை காணுமே அப்படின்னு. அப்புறமா அவளுக்கு தெரிய வருது, அவர் இந்த மாதிரி திருவதிகைக்கு கிளம்பி போயிட்டார் அப்படின்னு. அண்ட் அவளுக்கு நியூஸும் கிடைக்கிறது, அங்கே போய் அவருக்கு சூளை நோய் சரியாக படுத்து அவர் வந்து சைவ சமயத்துக்கு மாறிட்டார் அப்படின்னு. அவளுக்கு பயம் வந்துருத்தோம், ஏன்னா சமண மடத்தோட தலைவராக இருந்தவர் இல்லையா, அவரே சைவ சமயத்துக்கு மாறிட்டான்னா இன்னும் மற்றவாள்லாம் மாறிடுவாளேன்னு பயம் வந்துடுறது. இதுக்கு எப்படியாவது ஒரு முடிவு கட்டணும்னு நினைக்கிறா. அப்போ ஆண்டுன்றிருந்த பல்லவ மன்னன் சமண சமயத்தை சார்ந்திருந்தான். இவள் என்ன பண்ணுறா, ஓடுறா மன்னவன்ட்ட, ஓடி போயிட்டு விஷயத்தை திரிச்சு சொல்கிறா. உங்களுக்கு தெரியுமா மன்னரே, இந்த மாதிரி பாடலீஸ்வரர் சமண மடத்தில் தலைவராக இருந்தார் இல்லையா தர்மசேனர், அவர் சூளை நோயின்னு பொய் சொல்லி நம்மளை ஏமாத்திட்டு ஊருக்கு இப்போ திருவதிகைக்கு போயிட்டு சைவ சமயத்துக்கு மாறிட்டார் அப்படிங்கிறார். மன்னனுக்கு மகா கோபம் வருது, எப்படி அவன் இந்த மாதிரி தவறு பண்ணலாம், இந்த க்ஷணம் அவனை இங்கே கூட்டி வாங்கோ அப்படிங்கிறார். உடனே மந்திரிகள்லாம் கிளம்பி திருவதிகைக்கு போய் அந்த திருநாவுக்கரசர்கிட்ட சொல்கிறார், உங்களை மன்னர் கூப்பிடுறார் அப்படிங்கிறார். அப்போ அதுக்கு அவர் என்ன திரும்ப வந்து சொல்கிறார், நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், ஏமாப்போம் பிணி அறியோம் வணங்கோம் அல்லோங்கிறார். என்ன தைரியம், ஒரு பியூட்டிஃபுல் சேயிங் ஒன்று இருக்குது, டோன்ட் டெல் காட் ஹவு பிக் யுவர் ப்ராப்ளம் இஸ், பட் டெல் யுவர் ப்ராப்ளம் ஹவு பிக் யுவர் காட் இஸ். இதைத்தான் அவர் பண்ணார். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன்,
நான் யமனுக்கே பயப்பட மாட்டேன், நான் அங்கே வரா மாதிரிலாம் இல்லை அப்படிங்கிற இதையே தான் அபிராமி பட்டர் சொல்கிறார். அரிகண்டம் பாடும்போது சரபோஜி மகாராஜா வந்து நிற்கிறார், எல்லாரும் மன்னர் வந்திருக்காங்கிறா, இவர் கண்டுக்கலையே, சுவாமியை பார்த்துட்டு ரொம்ப அழகாக ஒரு பாட்டு ஒரு ஒரு அந்தாதி பாடுறார். அதில் அவர் சொல்கிறார், அணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்கள் ஆகையினால் வணங்கேன், ஒருவரை வாழ்த்துகிறேன் அப்படிங்கிறார். மன்னர் வந்திருக்கார், நான் அவருக்கு வணங்க மாட்டேன் அப்படிங்கிறார். இந்த தைரியம் எங்கேருந்து வருது? எம்பெருமான் மேலே வச்ச பக்தியினால் வருது. இவர் வந்து வரமாட்டேங்கிறார். அப்புறம் அந்த அமைச்சர்கள் சொல்கிறார், நீங்கள் இந்த மாதிரி தைரியமாக சொல்லிட்டு இருந்துடுவேள், உங்களவுக்கு எனக்கு தைரியம் இல்லை, ஊருக்கு போனால் மன்னர் எங்களை திட்டுவார், ப்ளீஸ் எங்களுக்காக வாங்கோலே அப்படிங்கிறார். இவர் உடனே எம்பெருமான் மேலே பாரத்தை போட்டுட்டு திருவதிகளேந்து கிளம்பி மன்னனை பார்க்க மன்னனோட அரண்மனைக்கு போகிறார். அரண்மனைக்கு போன உடனே அந்த மன்னனுக்கு இவரை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு தெரியல. உடனே அந்த சமண மத குருக்கள்கிட்ட கேட்குறான், இவர் என்ன பண்ணுறது இப்போது? இவர் ஃபுல்லாக சிவப்பழமாக வந்து நிற்கிறார், நெத்தி நிறைய விபூதி, இந்த அச்சு அசல் பார்த்தாலே யார் பார்த்தாலும் தெரிஞ்சிடும் அவர் வந்து சைவ சமயத்தை சார்ந்தவர்னு. இந்த விஷயம் வெளில போனால் ப்ராப்ளம், இவர் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த கூட இருக்கவாள்லாம் சொல்கிறா, இவர் தூக்கி சுண்ணாம்பு காலவாயில் போட்டுடலாம். அந்த காலத்தில் அது ஒரு டைப் ஆஃப் பனிஷ்மெண்ட்டு, சுண்ணாம்பு நம்ம வெத்தலை பாக்கக்கு யூஸ் பண்ணிப்போம் இல்லையா, அந்த சுண்ணாம்பால் செவுத்து கடிக்கிற சுண்ணாம்பால் பண்ண சுண்ணாம்பு காலவாய் உள்ளே அப்படியே தக்க 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 தக்கன்னு எரியும். இப்போல்லாம் வெத்தலை பாக்கு போட்டுக்கும்போது ஒரு பிஞ்சு சுண்ணாம்பு ஜாஸ்தி போட்டுன்ட்டானாலே நாக்கு வெந்து ரெண்டு மூணு நாளைக்கு சாப்பிட்ற சாப்பாடோட டேஸ்ட்டு தெரிய மாட்டேங்கிறது. அதுலேயே செஞ்ச ஒரு ரூமுக்குள்ளே ஃபுல்லாக அடைச்சி வேறு காற்றே இல்லாத மாதிரி ஒருத்தர் உள்ளே இருந்தார்னா எப்படி இருக்கும்? இது ஒரு மிக கொடிய தண்டனை, அந்த தண்டனைக்கு இவரை ஆளாக்கணும் அப்படிங்கிறா. வா உன்னை கூட்டின்னு போய் சுண்ணாம்பு காலவாயில் போட போகிறோம் அப்படிங்கிறா. இவர் வந்து பகவானோட ஐக்கியம் ஆயிட்டார் திருநாவுக்கரசர். எது வந்தாலும் சூளை நோயே கியூர் பண்ணிட்டார் எம்பெருமான், இதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமா? அவர் வந்து என்ன பண்ணுறார், பகவான் மேலே பாரத்தை போட்டுட்டு கொதிக்கிற சுண்ணாம்பு காலவாய்க்குள்ளே போகிறார். அப்போது ஒரு பாடல் பாடுறார், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றிலும் வீங்கிழ வேணிலும் மூசு வண்டரி பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நீழலே. அன்பிலீவபிள், ஒரு குதிக்கிற சுண்ணாம்பு ரூம்குள்ளே போகிறார். அப்போ சொல்கிறார், என் பெருமானோடைய நிழல் இருக்கு இல்லையா, என் பெருமான்கிற என் பெருமானோட அருள்ங்கிற கொடைக்கு கீழே எப்படி இருக்குன்னா தென்றல் வீசுகிற மாதிரி இருக்குது, பொய்கையில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பாடுற. சாத்தியமா? சாத்தியந்தான், பண்ணி காமிச்சார் என் பகவான். அந்த சுண்ணாம்பு காலவாயை குழு குழு குழுன்னு ஏசி ரூம் மாதிரி ஆக்கி வச்சார். ஏழு நாள் திருநாவுக்கரசர் அந்த சுண்ணாம்பு காலவாய்க்குள்ளே இருந்தார். ஏழு நாள் கழித்து மன்னனும் மற்ற சமண மத குருக்களும் வந்து திறந்து, ஓகே உள்ள இவன் வந்து சுண்ணாம்பாயிருப்பான் அப்படின்னு திறக்கிறா. அன்னைக்கு பூத்த ரோஜாப்பூ மாதிரி சிரிச்சுண்டு வெளியில் வரார் என் பெருமான் வச்சான், குழு 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 குழுன்னு ஆக்கி கொடுத்தான் அந்த சுண்ணாம்பு காலவாய் ரூமை. ஆச்சரியப்பட்டுட்டாய்வா, என்னடா இது, எப்படி இது சாத்தியம், இப்படி நடக்கவே வாய்ப்பு இல்லையனுன்னே அந்த சமண மதத்தை சேர்ந்தவா சொல்கிறா, உங்களுக்கு தெரியாது தர்மசேனர் நம்ம மதத்தில் நிறைய படிச்சிருக்கார், அந்த டெக்னிக் எதாவது யூஸ் பண்ணியிருப்பார், நீங்கள் இப்போ ஒன்று பண்ணுங்கோ, சாதத்தில் பால் சாதத்தில் நஞ்சை கலந்து அவருக்கு கொடுத்துருங்கோ அப்படிங்கிறார். பால் சாதத்தில் நஞ்சை கலந்து அவர்கிட்ட கொடுக்குறார். நம்ம எல்லாருக்குமே ஒரு பழக்கம் கட்டாயமாக இருக்கணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்ற சாப்பாடை பகவானுக்கு ஆஃபர் பண்ணிவிட்டு சாப்பிடணும். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவீர் மந்திரம் இருக்கு இல்லையா, அதை சொல்லணும், மனசார பகவானுக்கு அதை ஆஃபர் பண்ணிவிட்டு சாப்பிடணும். திருநாவுக்கரசர் அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி எம்பெருமானுக்கு ஆஃபர் பண்ணுறார். ஆலகால விஷத்தையே வாங்கி தொண்டையில் நிறுத்திண்டவன் சர்வேஸ்வரன், இந்த விஷம்லாம் எம்மாத்திரம், அழகாக அந்த விஷத்தை மட்டும் தான் எடுத்துட்டு அந்த பால் சாதத்தை திருநாவுக்கரசர் கொடுத்துட்டான். அந்த பால் சாதத்தை சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு திருநாவுக்கரசர் சிரிச்சுட்டே இருக்கார். மன்னனுக்கு ஒன்றுமே புரியலை, திருப்பி வாழ்க்கை கேட்குறான், என்ன இது இப்படி நடக்கிறதுனே. அவர் வந்து இந்த மாதிரி விஷயம் வெளில போச்சுனாக்கா நம்மளை பற்றி எல்லாம் ரொம்ப தப்பாக பேசுவா, நீங்கள் அவரை யானையை மிதித்து அவரை கொல்ல விட்டுருங்கோ அப்படின்னு சொல்கிறான். அதுவும் அந்த காலத்தில் ஒரு தண்டனை. இவர் உடனே குழி தோண்டி கழுத்து வரைக்கும் புதைச்சி தலை மட்டும் இருக்கிற மாதிரி வச்சு அந்த அரண்மனையில் இருக்க யானையை நன்னா அந்த அங்குசத்தால் குத்தி குத்தி அதுக்கு நிறைய ஆவேசத்தை வரவழைச்சு யானை பாகர்கள்லாம் துரத்தி விடுறா. அது போய் இந்த இவரை போய் வாகீசரோட தலையை அடித்து விடணும்ட்டு. அது தலையை எத்தக்கூட வேண்டாம், நடந்து போனாலே தலை உருண்டுரும் அந்த அளவுக்கு ஆக்ரோஷத்தோடு வருது அந்த யானை. அந்த யானை திமிரிண்டு பிளிரிண்டு ஓடி வருது. எந்த க்ஷணமும் இவர் தலையை அது தட்டி விட்டுரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டுருக்கா. இவர் ரொம்ப கூலாக சுவாமியை நினச்சி அப்போ ஒரு பதிகம் பாடுறார்,
கண்ணவன் சந்தன சாந்து அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அதில் அவர் சொல்கிறார், அஞ்சுவது வேறொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. ஐயா எனக்கு பயப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை, எனக்கு பயங்கிற ஃபீலிங்கே வரல அப்படிங்கிறார். அதை அந்த யானை கேட்கறது, இவர்கிட்ட வந்த உடனே அப்படி பூனை மாதிரி குழஞ்சு இவரை வலம் வந்து இவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு மற்றவாள்லாம் அந்த யானையை துரத்துறா போய் அதை உத அவரை அவர் தலையை உதச்சி தள்ளுன்னு கோபம் கொண்டு அவளை நோக்கி கோபமாக போகிறது. அந்த சமண மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் அடித்து தூக்கி போட்டு தும்பிக்கையால் தூக்கி அடித்து காலால் மிதித்து நாசம் பண்ணிடுறது. இதுதான் அந்த பகவான் மேலே அந்த சர்வேஸ்வரன் மேலே நம்மளுக்கு இருக்கிற நம்பிக்கைக்கு சாட்சி. இந்த மாதிரி ஒருத்தரால் எதிர்த்தாப்பில் யானை ஓடிட்டு வரும்போது ஒருத்தரால் எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியறதுனா அவருக்கு அந்த பகவான் மேலே எப்பேற்பட்ட நம்பிக்கை இருக்கணும், எப்பேற்பட்ட பக்தி இருக்கணும். இதை தான் மகாமிருத்யுஞ்சய ஜபத்தில் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கா, கிம் நோ மிருத்யு கரிஷ்யதி, என்னை வந்து யமன் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி பகவான் மேலே இருக்கக்கூடிய அன்புக்கு மிகப்பெரிய சாட்சி. ஆச்சு, இந்த எஃபர்ட்டும் அவளது தோத்துப்படுத்து இல்லையா. உடனே திருப்பி போய் மன்னர்கிட்ட போய் சொல்கிறான், இதுலேயும் அவர் பொழைச்சிட்டாரே அப்படிங்கிறார். மன்னன் தவிக்கிறான், என்னடா மூணு அட்டெம்ப்ட் பண்ணியாச்சு, எதுலேயுமே இவர் ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னோடனே கடைசியாக ஒன்று பண்ணலாம் மன்னரே, இவரை கல்லில் கட்டி கடலில் தூக்கி எறிஞ்சுடலாம் அப்படிங்கிறார். ஓகே, கல்லை பெரிய கல்லை ரெடி பண்ணுறா. திருநாவுக்கரசருக்கு இப்போ மூணு அட்டெம்ப்ட் ஜெயிச்சாச்சு, இன்னும் நம்பிக்கை கூடிண்டே போகிறது சர்வேஸ்வரன் மேலே. தைரியமாக வந்து படுத்துக்கிறார், இதுவும் உன் கட்டளை படினா அதுவும் நடக்கட்டும் அப்படின்னு சந்தோஷமாக அந்த கல்லில் படுத்துக்கிறார். அவர் வந்து கயிறால் கட்டிட்டு கடலில் தூக்கி போட்டுடுறான். போட்ட உடனே இவர் ஒரு அழகாக ஒரு பதிகம் பாடுறார், சொல்துணை வேணியன் சோதி வானவன் பொன்துணை திருந்தடி பொருந்த கைத்தொழ கல்துணை பூற்றி கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படிங்கிறார். நீ எனக்கு கடலில் வேணாலும் போடு, கட்டி வேணாலும் போடு, எனக்கு துணையாக இருப்பது அந்த நமசிவாய என்கிற மந்திரம் அப்படிங்கிற சொன்ன உடனே கேட்கணுமா, அந்த கல் மதக்க ஆரம்பிக்கிறது. கடலில் கல் மொதந்து பார்த்தா அன்னைக்கு எல்லாரும் பார்த்தா பார்த்தா என் பகவான் நடத்தி காமிச்சார். வருண பகவான் அந்த கல்லை அப்படியே படகா மாத்தினார், கட்டி இருந்த கட்டுக்கள்லாம் தானா அவிழ்ந்தது. இந்த படகு அழகா கடல்ல மொதந்து மொதந்து போய் எங்க தெரியுமா கரையேறித்து, பாடலீஸ்வரத்துல. எங்க இவர் சமண மடத்துக்கு குருவா தர்மசேனரா இருந்தாரோ அந்த ஊர்ல போய் கரையேறுறது. அதிசயம், உலக அதிசயம். அவர் அழகாக ஜம்முன்னு அந்த படகுலேருந்து இறங்கி சுவாமிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு நேராக அந்த ஊரில் இருக்கக்கூடிய பாடலீஸ்வரர் ஆலயத்துக்கு போய் எம்பெருமானை பார்த்து மயிர்கூச்செறிஞ்சு வணங்கி ஒரு அழகான பதிகம் பாடுறார். இன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் பாடலீஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து அவருக்கு திருவதிகை போகணும் போகணுங்கிற ஆசை வருது. ஸோ திருவதிகைக்கு கிளம்பி நேராக திருவதிகைக்கு போகிறார். அதுக்குள்ள இவர் வந்து இந்த கடலில் இவர் பகவான் ஃப்ளோட் பண்ண வச்சு பத்திரமாக கரையேற்றிட்டார் அப்படிங்கிற நியூஸு திருவதிகை மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுடுறது. இவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு ஏற்பாடு பண்ணுறா. ஃபுல்லாக பூர்ணக்கும்பம் வச்சு ரோடெல்லாம் தோரண அலங்காரம் பண்ணி நமசிவாய கோஷம் முழக்கி இவர் அழைச்சிட்டு கோயிலுக்கு போகிறா. இவர் கோயிலில் போய் தரிசனம் பண்ணி வீரட்டானேஸ்வரருக்கு நன்றி சொல்லிட்டு கொஞ்ச நாள் அங்கே வந்து அதே சர்வீஸை பண்ணின்னு இருக்கார். அவருக்கு அப்புறம் யாத்திரை போகணும், ஊர் முழுக்க இருக்கிற நாடு முழுக்க இருக்கிற சிவத்தலங்களுக்கு போகணுங்கிற ஆசை வருது. நான் ஏற்கனவே சொன்ன அவர் 126 தலங்கள் விசிட் பண்ணியிருக்காருன்னு. ஸோ அவர் யாத்திரைக்கு கிளம்புறார். முதல்ல கிளம்பி பெண்ணாடத்தில் இருக்க தூங்கானை மாடம் அப்படிங்கிற இடத்துக்கு அந்த சிவனை போய் பார்க்க போகிறார். அங்கே போய் பார்த்த உடனே அவருக்கு சந்தோஷம் தாங்கலை. ஆனால் இவருக்கு கொஞ்ச நாளாக மனசுக்குள்ள ஒரு வருத்தம். இவரோட மனசு வந்து இப்போ சுத்தமாகிடுது, சுத்தமாக சைவமாகிடுது. ஆனால் இந்த சரீரம் வந்து
பகவானால் இன்னும் சுத்தப்படுத்தப்படலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. அப்போ வந்து அந்த தூங்கானை மாடத்தில் இருக்க சிவபெருமானை பார்த்து ஒரு பாட்டு பாடுறார். பொன்னார் திருவடி கொன்றுண்டு விண்ணப்பம், அப்பனே உன்னோட திருவடிகளில் எனக்கு ஒரு விண்ணப்பம் இருக்குப்பா, என் மனசு சுத்தமாயிடுதுன்னு எனக்கு தெரியறது, என் உடம்பையும் நீ தயவு செய்து சுத்தம் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்குறார். திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம், திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம், இவர் பாடி முடித்த உடனே யார் கண்ணுக்குமே தெரியாமல் ஒரு சிவபூதம் வந்து இவரோட தோள்களில் ஒரு பக்கம் ரிஷபமும் ஒரு பக்கம் சூலச்சின்னமும் இடுறது. சந்தோஷம் தாங்களே இவருக்கு, ஆஹா என் பெருமான் என் உடம்பையே சுத்தப்படுத்திட்டான்னு. இதை பார்த்துட்டு மற்றவாளுக்கும் அவ்வளோ கரை காண முடியாத சந்தோஷம், வியப்பு, ஆஹா இப்படி என் பெருமானை பாட்டு பாடினா இப்படி அருள் பண்ணுறாரே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப சந்தோஷப்பட்டுன்னு இந்த தரிசனத்தை முடிச்சுட்டு நேராக சிதம்பரம் தில்லையம்பலத்துக்கு நடராஜரை பார்க்க போகிறார். நடராஜரை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷம், அங்கே அவர் மேலே அவ்வளோ பதிகங்கள் பாடுறார். அங்கே அப்படி நாட்கள் போயிட்டே இருக்கும்போது அவர் கேள்விப்படுறார், பக்கத்தில் சீர்காழியில் ஞான குழந்தை, உமையவளின் ஞானப்பால் குடித்த ஞான குழந்தை திருஞான சம்பந்தர் சீர்காழியில் இருக்கார் அப்படின்னு இவர் கேள்விப்படுறார். ஓ, அந்த ஞான குழந்தையை பார்க்கணுமேங்கிற ஆசை வருது. அங்கேருந்து புறப்படுறார். அவர் எப்படி தெரியுமா சிதம்பரத்துலேருந்து கிளம்புறார், உடம்பால் உருண்டு அங்கப்பிரதட்சணம் பண்ணிட்டு அந்த எல்லையை கடக்கிறார். ஏன்னா நான் சொன்னேன், சிதம்பரம் அப்பேற்பட்ட ஸ்தலம், அந்த ஸ்தலத்தில் என் பெருமான ஆனந்த தாண்டவம் எல்லா இடத்துலையும் ஆடின்னு இருக்கான். அதனால் இவர் காலால் மிதித்து போகாமல் அவர் வந்து அங்கப்பிரதட்சணம் பண்ணி அந்த எல்லையை கடந்து சீர்காழிக்கு போகிறார். இவர் அங்கே வராருங்கிற நியூஸு திருஞான சம்பந்தருக்கும் தெரிஞ்சுடுறது. இப்பேற்பட்டவர் இல்லையா இவர், சமண சமயத்திலேருந்து ஒரு பதிகம் பாடி சூளை நோய் குணமாகி 3-4 தடவை இவரை வந்து கொல்றதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணி எல்லா தடவையும் நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லி எல்லா தடைகளையும் தாண்டி இப்படி தேன் சொற்ற பாசுரங்கள் பாடுற திருநாவுக்கரசர் வராரே அப்படின்னு ஞான சம்பந்தரும் வரார். ரெண்டு பேரும் ஊர் எல்லையில் மீட் பண்ணிக்கிறார். திருநாவுக்கரசர் ஓடி போய் திருஞான சம்பந்தர் காலில் விழப்போகிறார். அப்போ அவர் ஓடி வந்து அப்பரே அப்படின்னு தடுக்கிறார். அதுலேருந்து தான் திருநாவுக்கரசருக்கு அப்பரே அப்பர்னு ஒரு பேர் வந்தது. அவர் அப்பரே அப்படிங்கிறார், இவர் அடியேன் அப்படிங்கிறார். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணிக்கிறார். எல்லாரும் சந்தோஷப்படுறா, இப்படின்னா இருக்கணும், ரெண்டு பகவானுக்கு சேவை பண்ணுறவா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ இல்லாமல் இப்படின்னா இருக்கணும். அழகாக ரெண்டு பேரும் அங்கே போகிறார். திருஞான சம்பந்தர் சொல்கிறார், வாங்கோ இங்கே இருக்கிற தோணியப்பர் உங்களுடைய பதிகங்களை கேட்க ஆசையாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். அங்கே போய் திருநாவுக்கரசர் ரொம்ப அழகான பதிகங்கள் பாடுறார். கொஞ்ச நாள் சீர்காழியில் திருஞான சம்பந்தரோடு இருந்துட்டு திருநாவுக்கரசர் தனியாக கிளம்பி பழையாறை திருச்சத்தி முற்றம் அப்படிங்கிற கோயிலுக்கு போகிறார். அந்த திருச்சத்தி முற்றம் கோயிலில் போயிட்டு எம்பெருமான்கிட்ட வேண்டிக்கிறார், எம்பெருமானே எனக்கு வயோதிகம் என்னை வந்து தாக்கிடுறதுக்கு முன்னாடி எனக்கு எல்லா புலன்களும் சரியாக எனக்கு வேலை செய்யும் பொழுது தயவு செய்து உன்னோட திருவடி ஸ்பரிசனத்தை கொடுப்பியா பகவானே அப்படின்னு கேட்டு ஒரு பதிகம் பாடுறார். இது ஹரிகுணமாலை அப்படின்னு ஒரு பாட்டு கூட ஒன்று இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாட்டு. நீடு கபம் கோழை ஈழை நெருக்கி என் நெஞ்சை அடைத்திடும் போது, நாவும் கூழறிடும் போது, மனம் என்னிடுமோ தெரியாது, நான் அன்றுனை கூவிட இன்றழைத்தேன் என்னை ஆண்டருள்வாய் ஹரி நாராயணா. அழகான மீனிங், பகவானே நான் என்னுடைய வயோதிகத்தில் இருக்கும் பொழுது எனக்கு எல்லாம் மறக்கும் போது உன்னை கூப்பிடுவேனான்னு தெரியாது, என்னை இப்பயே வந்து காப்பாத்துன். அந்த மாதிரி இவர் திருச்சத்தி முற்றத்தில் திருநாவுக்கரசர் என் பெருமான்கிட்ட கேட்குறார், பகவானே எனக்கு ரொம்ப வயசாகிறதுக்கு முன்னாடி உன்னோட திருவடி ஸ்பரிசனம் எனக்கு வேணும், தயவு செய்து கொடு அப்படின்னு கேட்குறார். பகவான் அசரீரியாக சொல்கிறார், கிளம்பி நல்லூருக்கு வா, உனக்கு அங்கு கிடைக்கும் அப்படிங்கிறார். இவர் உடனே என்ன பண்ணுறார், பழையாறையிலேருந்து கிளம்பி நல்லூருக்கு போகிறார். நான் உங்களுக்கு இதை வந்து அமர்நீதி நாயனார் சரித்திரம் சொன்னபோதே சொன்னேன், இங்கே தான் திருநாவுக்கரசருக்கு எம்பெருமான் திருப்பாதத்தை அவர் தலைமையில் வச்சு அருளினார்னு. இவர் நல்லூருக்கு கிளம்பி போகிறார். நல்லூரில் போய் எம்பெருமானுக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணும் பொழுது கொடுத்த வாக்குப்படி சர்வேஸ்வரன் தன்னுடைய கால்களால் திருநாவுக்கரசரோட தலையை ஆசீர்வாதம் பண்ணுறார்.
எந்த திருப்பாதங்களை பார்க்கறதுக்கு மகாவிஷ்ணுவே பாதாள லோகம் வரைக்கும் போய் தேடினாரோ அந்த திருப்பாதங்களோட ஸ்பர்ஷனம் திருநாவுக்கரசோட சிரசில் கிடச்சிது. தலையோட கால் ரோமாஞ்சனம் புல் அரிக்கிறது. இப்படி ஒரு உணர்வா, இப்படி இப்படி ஒரு பாக்கியமா, அந்த திருவடிகள் என் மேலே பட்டுதான் நெக்குருகி போகிறார். கண்ணில் ஆனந்த பாஷ்யம் பெருகிறது. இவருடைய பாவனை, இவர் என்ன இவர் கோத்ரூ பண்ணுறாருங்கிறத சுற்றி இருக்கிறவா எல்லாரும் பார்க்குறா. அப்போ ஒரு அழகான பதிகம் ஒன்று பாடுறார். நினைந்திருகும் அடியாரை நைய வைத்தார், நனைந்தனைய திருவடி என் தலையில் வைத்தார், நல்லூராம் பெருமானார் நல்லவாரே. ஆஹா, நல்லூரில் இருக்க இந்த பெருமான் என் தலையில் அவருடைய திருவடி வைத்தாரே அப்படின்னு பாடுறார். நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார், சினந்திருது களிற்றுருவை போர்வை வைத்தார், செழுமதியின் தளிர் வைத்தார்.